நாலு பகுதியும் சுற்றி தான் நாலு முஸ்லீம்களை சுற்றி தான் பிள்ளையார் ஊர்வலம் எடுக்கிறார். அந்த நாளிலும் முஸ்லீம்கள் வாக்கு மட்டும்தான் வெற்றியை நிர்மாணித்திருக்கிறது. முஸ்லீம்கள் நிச்சயம் ஜெயலலிதா போட்டிருக்க மாட்டா. இப்ப ஜெயலலிதா கொடுத்த வாக்குகள் முஸ்லீம் அல்லாத வாக்குகள். கலைஞருக்கு கர்ண ஸ்டாலினுக்கு நாட்டில் மாணவர்களுக்கு அன்பளவருக்கு பொறியாளர் ஒருவர் தனிக்கு முஸ்லீம்கள் பக்கம் போகாதுப்பா அப்படின்னு சொல்ல கலந்து கொண்டு நின்றுவானா? எவனாவது போட்டான். எல்லா மதத்தையும் நாங்கள் அனுசரிப்போம். எங்கள் அண்ணா சொல்லி விட்டால் ஒன்றே போலம் ஒருவனே போலம் பார்த்தீங்க. அப்போ ஒற்றியும் போட்டு உரிமையும் பதிவிடுத்து ஆனால் ரோட்டில் போட்டு குறுக்கடை வச்சு குறுக்கட்சியை கட்டிட்டு முடிஞ்சியும் போட்டு நம்ம இவ்வளவு கட்டித்து போக நாம் சாமானிய மக்களாக இருந்தால் நம்முடைய உரிமைகளை பறிபோட்டு அறுபது தொகுதிகளை இருக்காத மக்களை நீங்கள் முஸ்லீம்களாக நிறுத்தி முஸ்லீம்களை வளர்த்துள்ளீர்கள். அறுபது தொகுதி இந்த பாசனாக கோபுநாத் தொகுதிங்கிறேன். ஐயப்பட்ட பண்டாரமாக ராஜகிரி இதெல்லாம் கோபுநாத் தொகுதியா? கோபுநாத் ராஜா மூத்த புதுப்பாள் பாசனாக பூம்புகார் தீம்பாடி காட்டு பண்ணால் கோயில் அறுபது தொகுதிகள் இஸ்லாமிய மக்களே யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் தயவில்லாமல் இந்த பள்ளிவாசிகள் நமக்காக ஒரே குழப்பம் ஒரே ஒரு சும்மாவிலே இந்த முஸ்லீம் எழுதியிருக்கோம். எல்லா முஸ்லீமும் கோயிலுக்கும் ஐக்கிய சொன்னாத்தோ ஐக்கிய சொன்னாத்தோ இங்கு சென்று எவ்வளவு வந்தாங்க எம்எல்ஏ அறுபது எம்எல்ஏ சேர்ந்தது. இந்த அறுபது தொகுதிகளில் முஸ்லீம்கள் முஸ்லீமும் இருக்கும் ஐக்கிய சமாத்தில் இருக்கும் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். அறுபது எம்எல்ஏ நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். எந்த இடமாவது தமிழகத்தில் அறுபது எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய இடம் உண்டா? பங்கேற்றால் கொடுக்கிறார். தமிழகத்தில் மிகப்பெரிய இடமாக இருக்கிற 16 மாவட்டங்களில் மெஜாரிட்டியாக இருக்கிற வன்னிய இன மக்களால் கூட கொடுக்கப்படுகிறார். 60 எம்எல்ஏக்களை நீங்கள் ஜெயிக்கலாம். இது நான் இன்றில்லாம் தான் நாளையாவது ஒரு வாரத்தில் நான் என்னுடைய கபரஸ்தானியாவது வந்து நீங்கள் ஒத்துக்கொண்டுதான் செல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் வாரிசு கொள்ள வேண்டும். 60 தொகுதிகளை நிர்மாணிக்கக்கூடிய சக்திகள் யாரையும் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் 60 எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் சுமார் 150 தொகுதிகளில் நீங்கள் 20,000 வாக்காளர்களாக சுமார் மேலும் ஒரு 60 தொகுதிகளில் நீங்கள் 40,000 மேற்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். அந்த இடங்களிலே இந்த பரமக்குடி தொகுதி இளையாங்குடி தொகுதி ரெண்டு ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு ஒன்று பத்தம்பது மாவட்டம் இளையாங்குடிக்கு பரமக்குடிக்கு 10 கிலோமீட்டர் பரமக்குடியில விஸ்வரம் தொகுதி 30,000 முஸ்லீமாக இளையாங்குடி ஒரு தொகுதி. நீ என்ன பண்ணணும்? பரமக்குடியில ஒரு தேவேந்திரபுரம் எல்லாராலும் நிறுத்தணும். நாங்க 30,000 ஓட்டு உனக்கு தப்பா மூணு ஜாதிக்கார எந்த தொகுதி இருந்தா அவன் எனக்கு போற சொல்லு அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா 100 தொகுதிகளை சாமி மக்கள் நடத்தும். 60 தொகுதி நீ ஜெயிச்சினால 240 தொகுதி தமிழகத்தில் உண்டு. இந்த 240 தொகுதிகளில் 239 240 கணக்கு சொல்ற 60 பிரிச்சுனா 180 திமுக அதிமுக மதிமுக மூணாம் பங்கு பாமக எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாவது பங்கு என்னாச்சு 180 ரெண்டாம் பங்குனாக்கா 90 சீட்டு தான் ஒரு ஆளுநர் ஜெயிக்கணும். இந்த 90 சீட்டை உள்ளவன் நீ 60 பேர் சொல்றவனா கேட்கும். ஒரு வருஷம் இவனுக்கு குரு, ஒரு வருஷம் அதிமுக காரணம் குரு, ஒரு வருஷம் திமுக காரணம் குரு, ஒரு வருஷம் அதிமுக காரணம் குரு, ஒரு வருஷம் எங்கடப்படுறான் நீ வரும். நீயே முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதை இஸ்லாமிய மக்கள் ஏன் உணரவில்லை என்பதுதான் தெரியப்படுகிறான். 60 தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்க முடியும். இது விஞ்ஞான பூர்வமான ஆதாரம், சரித்திரபூர்வமான ஆதாரம். 60 தொகுதியின் வாக்காளர் நான் ஒரு நூலாவே இந்த தொகுதியாளர் சீக்கிர வெளியிட்டு பார்க்கிறேன். இந்த 60 தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்கக்கூடிய சக்தி எங்க இருக்கும் உங்களுக்கு? உங்களால் ஒன்று கூட முடியாதா? வால் போட்டு இல்லாமல் நீங்க ஒன்று கூடி பார்த்துக்கிறேன். இங்கு சொல்ல தெரியல பப்ளிக் சொன்னாத்துல ஒரு வால் போட்டு இல்லாம எத்தனை லட்சம் பேர் கொடுத்தீங்க? 10 லட்சம் பேர் கூடியிருப்பேன். ஆகாத குழப்பத்துக்கு கூட
உங்களுடைய விதியை நிர்மாணிக்கிறதுக்கு போட்டுவாங்க. தாக்காலை நிர்மாணிக்க உங்களுடைய மான மரியாதை எந்த நாளும் நம்ம ஓட்டுல பார்த்து துணுக்கராய் தூங்கு கிட்ட துணுக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகள் அவன் பின்னாட்சிக்கு அறிகிறாங்க. ஆனால் உங்களுடைய சுய நிர்ணயத்தை, உங்களுடைய சுய மரியாதையை, சுய கௌரவத்தை, சுய உரிமையை, தாய் உரிமையை எழுத தெரியாத மக்கள் அந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அந்த சமுதாயம் அழிந்தாலும் சரி, உங்களின் ஒருவனாக இருக்க எனக்கு கேவலமான ஒரு எவனோ எச்சி போடுகிற நாலு சீட்டுக்கு நம் தலைவர்கள் நாம் கால்களை நச்சிக்கொண்டு தெரிகிற ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும். அடுத்தவனை முதலமைச்சராக நிர்மாணிக்கக்கூடிய சக்தியை இடத்தில் பீடத்தில் இருக்க வேண்டிய நீ எங்க இருக்கிறார்? அவன் மூச்சுகளை நச்சிக்கொண்டு தலைவர்கள் இருந்தால் பொச்சுக்களை விட்டு பிழைக்கின்ற நிலையைத்தான் அந்த தலைவர்கள் தான். இப்படி ஒரு வாழ்வு இஸ்லாமியருக்கு தேவையா? சொல்லுங்கள். கள்ளிக்கடியில் மலராக இருந்து கள்ளிக்கடியில் மலராக இருப்பதை விட ரோஜா செடியில் முள்ளாக இருந்து நாம் ஆவதற்கு மேலானவர். வீரனின் தலையில் காலில் இருக்கும் செருப்பு கோழையின் தலையில் உள்ள வீரத்திற்கு சமம். நீ வீரத்திற்கு செருப்பு இருந்தது, ஆனால் எவந்தாலையோ கட்சி கொண்டு தலைவருக்கு என்ன பண்றான்? நம்மளே ஒரு ஊர்வலம் வரான், கலெக்டர் ஒரு மனு கொடுக்குறான், பேப்பருக்கான முந்து ஒரு 1000 ரூபாய் பேப்பர் ஓட்டுற சமுதாயம் பாடுபடுறாங்க. இந்த கலெக்டர் மனு கொடுத்து இப்ப நான் பாட்டாடி மக்கள் கொடுத்துக்கா இப்ப இது கலெக்டர் மனு கொடுக்குறோம். அதே வந்து தெரியும், கலெக்டர் பொசிஷன் ஊர்வலம் போவாங்க, ஒரு பொசிஷன் எப்படி போஸ்ட் பண்ணு பொசிஷன் போஸ்ட் பண்ண அந்த அக்கனால பண்ணா 2 வாரத்துக்குள்ள எந்த அரசு அதிகாரியும் ஒரு குடிமகனின் கேள்விக்கு மனு கொடுக்கும். அந்த போஸ்ட் வச்சு இந்த மாதிரி வக்கீலுக்கு வெட்டப்பட்ட கவரட்சியை போல அவங்க எல்லா பயிரும் கிட்ட போடுவான். 619 ஊர்ல மூணே 100 ரூபாய் எடுத்து போல வேணாம். அவனை நான் அவனுக்கு போச்சுக்கான தூக்கு போறேன். மூணாம் தேதி போட்டுவேன், அடுத்தாங்க தேதி போட்டா நம்மளை பிடிச்சிட்டு போடுவாங்க. என்னடா அவங்க வாழ முடியுமா? ஒரு விஷயத்துல ஒரு யார் நினைக்கிறது? உங்க விஷயத்தை யார் நினைக்கிறது? உங்கள் மனசு அப்புறம் என்னடா முஸ்லீம்க்கு பயம்? பயப்படலாம். ஒரு கோழை உலக ஊராடி சொர்க்க போக மாட்டார். இஸ்லாத்திலேயே அவள சின்ன கோழைகள் அல்லவா, அதிகமான அவள சின்னங்கள். அவர் பின்னால் கூட நமக்கு சொல்ல அனுமதி இல்லையே. ஒரு கோழையை சமூகம் ஏற்றுக் கொள்ளுமா? வீரமாக வாழ வேண்டிய நீ வீணாக வரிசை அழைத்து விட்டீர்கள் சொல்லலாம். 30 வருஷம் உங்களோடு கத்தி கத்தி நாயால் கையால் கத்தி பல அரசுகளை எதிர்த்து பல சிறப்பாளர்கள் பல திருமணங்களை சுமந்து என் வாழ்க்கையில் எல்லாமும் தாடி மீசையோடு ஏறிய நான் நரைகளுக்கு குறைகளுக்கு திரைவிழந்த கண்களோடு நான் இன்னும் பார்த்தேன் எதுமை மாற்றிக்கான் பேசியிருக்கான். மருந்து குறைப்பாளர் மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று என்பதை நீங்கள் உணர வேண்டும். இது பெருமானாரை பார்க்கிறது மானம் திருஷ்டி மார்க்கத்தை விட நமக்கு மேலான அப்படி இருக்கும். மானம் பெற்ற குளத்துக்கு தாடி கொட்டி வச்சுட்டு எவனால பஞ்சி எட்டிக்கா போதும் சமுதாயம் தான் போட்டால் நினைக்கிறது. 50 ஆண்டுகளில் உங்கள் வாய்ப்புரிமை யாராவது தேடி கொடுத்தார் மக்களுக்கு நினைத்து பார்த்தீங்களா? அடே நமக்காக இந்த இஸ்லாமிய மக்கள் இரவு மாறாக உழைத்தார்கள், இறுதி வரை நின்றார்கள். இந்த சிறுபான்மை மக்களுக்கு உரிய பொட்டை நான் பெற்றுத் தருவேன். பேசுறவனா உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன். எத்தனை வரை கொடுத்துருப்பேன் சொல்லு. கொடுக்க மாட்டாங்க. வாயில பேசுறது மேலையில் அலங்கார சொற்கள் செயல் வரமாட்டான். தன்னை அழிச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க சமுதாயத்துக்கு பாடுபடுறத நான் ஒருத்தேன், எனக்கு தெரியும். அதுல யாரும் மறுக்க முடியாது. என்னுடைய தற்பொழுதியில் உள்ள நான் கடந்து வந்த பாடுகள் நான் வைப்பேன். நான் ஒருத்தர் தான் என்னை அழிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை வீணாகணும். அப்படி இருந்த இந்த சமுதாயம் தெரிந்தலின் போது யார் முன்னாடி போறா? நம்ம மக்கள் சொத்துக்களை புலங்க வந்து போறா. அப்ப இது சுப்பிரவாதம் நல்ல நிலையில் அல்லாதது வந்தாலும் மார்க்கத்துக்கு விரோதம் செய்வார்கள், சமுதாயத்துக்கு விரோதம் செய்வார்கள், வரக்கூடிய வாரிசுகளுக்கு விரோதம் செய்வார்கள். ஏகதாரிகளாக முனாஃபிக்கீன்களாக வாழ்வீர்கள், மக்கான மொழியின் உரிமைகளாக அழகான முசாஜிகளாக நீங்கள் வளரவில்லை என்ற குற்றச்சாட்டை இன்று இந்த மைதானத்தில் புரிந்தது போல் நாளை வறுமையிலும் நான் சுமக்க வேண்டிய அவசியத்துக்கு ஆளாக இருக்கிறேன். எத்தனை வருடம் எவ்வளவு உங்களுக்கு ஒரு அமைப்பு வேண்டாம், உங்களுக்கு ஒரு கௌரவத்தை நிர்மாணிக்கக்கூடிய தட்டி பறிக்க வேண்டாம். நீ கட்சி வீட்டு கட்டப்படாது கட்சி வீட்டு